டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு த மியூசிக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்காக உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் அந்த லெஜெண்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்மளுடைய அங்கிள், மியூசிக் டைரக்டர், த மியூசிக் லெஜெண்ட் ஸ்வென் பீட்டர் அங்கிளை தான் இன்றைக்கி நம்ம மியூட் பண்ண போகிறோம். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டே நடத்துகிறாங்க. இது எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? டி நகரில் சங்கீத்னு த ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய குட்டி பிள்ளைங்கள்லாம் மியூசிக் கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி தேவனை துதிக்கணும், எப்படி இசை கருவிகளோட தேவனை மகிமைப்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்கள எப்படி இவர் ட்ரெயின் பண்ணுறாரு, இவருக்குரிய காரியங்கள் எப்படி எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம ஏஞ்சல் டிவி என்ன சொல்லுது, செகண்ட் கமிங் சொல்லுது. ஸோ இவருக்கும் செகண்ட் கமிங்க்கும் ஒரு லிங்க் இருக்குது, அதுவும் அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் பிரதர் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, ஆர்வம் கூட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அங்கிளை சந்திக்க போகிறோம். ஸோ அவருடைய அனுபவங்களை கேட்க போகிறோம். அவருக்கு இசை ஆர்வம் எந்த வயசில் வந்துச்சு, எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கேட்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? வாங்க சந்திக்கலாம். ப்ரைஸ் லார்ட் அங்கிள். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க அங்கிள்? கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் அங்கிள், ஆண்டவருடைய கிருபையினால. அங்கிள், உங்களை இந்த மியூசிக் லெஜெண்ட்ஸ் என்ற ப்ரோக்ராமில் நேரடியாக வந்து சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் வந்து நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் நீங்கள் வந்து அநேக சிறுவர்களை ஆண்டவருடைய துதியை சொல்லி சொல்லி ட்ரெயின் பண்ணுறீங்க, மியூசிக் கிளாஸ் நிறைய எடுக்கிறீங்க. ஸோ உங்களை இன்றைக்கி வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அங்கிள் சொல்லுங்கள், உங்களுடைய பூர்வீகம் எது? நான் மதுரையில் பிறந்தவன். மதுரையில் பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்துவேன். ஓகே. எங்கள் அப்பா பேர் வந்து ஜெடி ஆசீர்வாதம். ஓகே. ஒரு பெரிய ஒய்எம்சிசிக்கு செயலாளர் இருந்தாங்க. சரி. அப்போ தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ஓகே. உங்களுக்கு இசை ஆர்வம் எந்த வயசில் வந்துச்சு? நான் 7 வயதிலே கற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏ அப்பா, கர்நாடிக் மியூசிக் 7 வயதிலே. சரி. கற்று வைகுண்ட ராமையர்னு ஒரு பிராமின் தான் சொல்லிக் கொடுத்தாரு. சரி. அது ஒரு 5 ஆண்டுகள் படித்தேன் நான். படித்து அதில் அப்பொழுதே நான் 8 வயதிலே மேடையில் ஆர்கன் வாசித்தேன். அப்போ கீபோர்ட் கிடையாது. ஓகே. ஆர்கன் வந்து நிகழ்ச்சியெல்லாம் வாசிப்பேன் நான். 8 வயதில் என்ன பயணம் தொடங்கியது. இசை பயணம் தொடங்கி என்ன போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ வயசு என்ன? 80 தாண்டி விட்டது. 10 மடங்கு. நேயர்களே பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 8 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வயசு 80. ஸோ ஆண்டவர் பாருங்கள், அவருடைய கிருபை வந்து அங்கிள் மேலே நிறைய வச்சுருக்குறாங்க. அவருடைய இசை பயணம் அவரோட முடியலை, இன்னும் நிறைய சீசர்களை உருவாக்கிட்டுருக்காரு. ஆண்டவர் எப்படி 12 சீசர்களும் 70 சீசர்களும் உருவாக்குனாரோ, அதே போல் இங்கே வர ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் இசை ஆண்டவருடைய துதியை சொல்லி அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கிள், உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம். என்ன விஷயம் அப்படின்னா, 2ஆம் வருகை. நம்ம ஏஞ்சல் டிவின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் கூட ஆரம்பத்தில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவங்க கூட இணைந்து மியூசிக் நிறைய பண்ணியிருக்கீங்க. மியூசிக் ஆல்பம்ஸு, அவருடைய 2ஆம் வருகை பாடல்கள் எல்லாம் நீங்கள் தான் இசையமைச்சிருக்கீங்க. அது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கிடச்சிது, அதை பற்றி சொல்லுங்கள். அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் எம்பிபிஎஸ் முடித்து விட்டு ஊழியத்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அப்பொழுது கூட்டங்களை நடத்தும் போது நாங்கள் போய் கலந்து கொள்வோம். அதில் பழக்கம் ஏற்பட்டனால அந்த எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. அதே சமயம் அவர் பாடல் நன்றாக அக்காலின் வாசித்து பாடுவார், பாடலாம் எழுதுவார். அவங்க அவர் என்னென்ன கர்த்தருடைய கிருபை, அவர் எழுதின எல்லாமே 2ஆம் வருகை பாடலாக இருக்கும். அவருடைய செய்தியே 2ஆம் வருகை செய்தி தான். இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. 88ல் அவர் செய்தி கொடுப்பாரு. அப்போ சொன்ன காரியங்கள் இப்போ நிறைவேறி கொண்டு இருக்குது. ஏஞ்சல் டிவியில் கூட இடிமுழக்க செய்திகள், செய்திகள்லாம் விஷுவல் பண்ணி போகணும். அது அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் யோசிக்கிறேன். அவர் மறைந்துட்டா கூட அவருடைய நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் ஏஞ்சல் டிவியில் அந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்பயும் அந்த 2ஆம் வருகை செய்திகள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கத்த சீக்கிரத்தில் வரப்போகிறார்ன்றது ஒரு சான்று அது. ஓகே, கண்டிப்பாக அழகாக சொன்னீங்க. உங்களுடைய இசை பயணம் அவரோட எப்போ தொடங்குச்சு? ஒரு 88 போல் நாங்கள் பார்த்தது முதல் முதல்ல. கீழ் கவரப்பட்டுன்னு பண்ருட்டி பக்கத்தில் ஒரு இடம். அவர் டாக்டராக பணியாற்றி கொண்டே ஊழியம் செய்வார். சரி. இப்போ நாங்கள் பிரதர் டிஜி தினகரன், டாக்டர் ஜீவானந்தம், அதே மாதிரி தியாகராஜன் ஒரு பாஸ்டர் இருந்தாங்க 50. ஓகே. சாதி செல்லப்பா, எல்லாரும் அவங்க எல்லாமே காஸ்பர் ஜெயின்ஸ் அவங்க.
அவ்வளோ அழகாக மீட்டிங்கில் நடத்த வருவார். அவருடைய பெரிய ஒரு இது புரட்சிகரமான பாடல்கள் பேருக்கே புரட்சி கீதங்கள் தான் இருக்கும். எல்லா பாட்டுமே முதல் இரத்த சாட்சியார்னு எழுதியிருப்பார். இந்த பாடலாம் இன்றைக்கும் அது பாடும்பொழுதே நமக்கே ஒரு உற்சாகத்தை தரும். கண்டிப்பாக கர்த்தருக்கு சாட்சியாக இருக்குது. நானும் அந்த பாட்டை கேட்டிருக்கேன் அங்கிள். அந்த வரிகள்லாம் பாடும்போதே நம்மளுக்குள்ள அப்படியே ரத்தம் சூடாகிற மாதிரி அவ்வளோ ஒரு வைராக்கியமாக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு. எங்கள் சர்ச்சிலலாம் மோஸ்ட்லி அந்த பாட்டு அப்படியே பாடுவாங்க, சூப்பராக இருக்கும். அதோட இன்னொன்று முக்கியம்னா அந்த முதல் இரத்த சாட்சியார் நீயா நானா என்று வருவங்களுக்கு அவர் வந்து இப்பெருமை யாருக்கு என்று பாருன்னு அவர் எழுதியிருந்தார். சாது செல்லப்பா அவர்கள் வந்து அது பெருமைன்னு சொல்லக்கூடாது, இக்கிருபை யாருக்கு என்று பாருன்னு மாற்றினார். என்னென்னால யாவும் இருக்காது, இக்கிருபை யாருக்கு என்று பாருன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் தான் அந்த பாட்டு எழுதுனது. சரி, அந்த பாட்டு எழுதிட்டு பாடும்போது பயங்கர எதிர்ப்பு. ஓகே, எல்லாம் எங்களை விரட்டிட்டாங்க. மீட்டிங் நடத்த விடாமல் ஒரு நாள் மீட்டிங் நடத்துகிறாங்க. ஓகே, மறுநாளில் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த கட்டண பாடல் தான் அது அது முதல் இரத்த சாட்சியாருங்க. ஓகே, உங்களுக்கு மோஸ்ட் பாப்புலரான பாட்டு அப்படின்னா அவரோட இணைந்த வந்த பாட்டு என்னது? இல்லை, நிறைய செகண்ட் கமிங் சாங் எழுதியிருக்காரு. முக்கியமாக வனாந்திரம், வயல்வெளி ஆகும் நேரமே, இணையசர் வெள்ளை போல செண்டு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையின் அழகில்னு ஒரு பாட்டு இருக்கும். அவர் எழுதின நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு அவ்வளோவும் அடியன் இசையமைத்தது கத்தர் கொடுத்த கிருபை எனக்கு. எல்லா கேசட்லேயும் ஆறு கேசிலையும் நான் மியூசிக் பண்ணேன் நான். அவர் அந்த சமயத்தில் வந்து கிறிஸ்தவ பாடல்களுக்கு முறையாக ஒரு 40 இசைகள் வைத்து பாடல் பதிவு செய்தார். அது வேறு யாருமே அந்த சமயத்தில் பண்ண இருக்க மாட்டாங்க. நல்ல பாடல்கள் அது இப்போ கேட்கும்போது கூட இப்பொழுது எடுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த பாடல்கள் அவ்வளோ நேர்த்தியான பாடல்கள் இருக்கும். அதில் அவர் பாடல்கள்லாம் நீ வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். வேதாகமத்தை அடிப்படை தான் எழுதியிருப்பார். இன்றைக்கி நான் வாசிக்கும் போது வேதாத்தின் அடிப்படை, ஒவ்வொரு வரையும் வேதாத்தின் அடிப்படை இருக்கும். உங்களுக்கு அந்த பாடல்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது அவருக்கு. அந்த 45 வயதில் அவர் மறைந்துட்டால் கூட அவர் பாடல் இன்றும் எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக சொன்னீங்க அங்கிள். ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுது இல்லை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழியாது. அவர் அன்னைக்கு 83 பாடின பாடல்கள்லாம் இன்றைக்கி வந்து அநேகருக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்கிறதுக்கு ஆண்டவருடைய வருகையை எச்சரிக்கிற மாதிரி ஒரு பாடல்கள். அவருடைய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, அந்த காலத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்கள்? அப்பொழுது வந்து கீபோர்டு கூட இந்த மாதிரி கீபோர்டெலாம் கிடையாது. ஓகே, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. கூட்டம் நடக்கும்போது கீழ் கவர்பட்டுக்கு காம்போன்னு ஒரு ஆர்கன். ஓகே, நாங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவோம். அது யாருன்னா ஏ ரஹ்மான் இருக்கார்ல, அப்போ அவருக்கு திலீப்னு பேர். ஓகே, அவருடைய தாத்தா தான் தீட்டு வர்றாரு. ஓகே, எடுத்துகிட்டு வருவாங்க கூட துணைக்கு, வாடகைக்கு எடுத்துகிட்டு போவோம் ஒரு 3 கூட்டத்துக்கு. ஓகே, பெரிய கீபோர்டு போல்மா இருக்காது, காம்போ ஆர்கன்னு. ஓகே, அதை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மற்றபடி ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது சாதாரணமாக ஆர்கன்ஸ்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிழக்கன் இப்போ இருக்க கீபோர்டெலாம் அப்போ கிடையவே கிடையாது அவங்களுக்கு. மற்ற வயலின்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். அப்போல்லாம் சாதாரண ஸ்பூன் ரெக்கார்டிங்னு சொல்லுவாங்க, இப்போ டிஜிட்டல் ரெக்கார்டிங். ஆமாம், அப்போது வந்து ஒரே சமயத்தில் நாங்கள் 50 பேர் உட்காந்து வாசிப்போம். ஒரே சமயத்தில் வாசித்து ஒரே சமயத்தில் டேக் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் ரெக்கார்டிங்கில். அப்பொழுது சேர்ந்து வாசிக்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது கேட்கும்போது அந்த டோட்டல் எஃபெக்ட் நமக்கு கேட்கும், எப்படி தான் வரும்னு தெரியும். இப்போ அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தராக சேர்த்து மியூசிக் நம்ம சேர்த்து கடைசியில் தான் தெரியும் அதனுடைய எஃபெக்ட் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபைனல் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அதுவும் டிஜிட்டல் ரெக்கார்டிங்கிறது அப்போ இருந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் உங்களுக்கு 8 இருக்கும், அதை 4 ஆக்கி கடைசியில் 2 தான் கொண்டு வருவோம் நாங்கள் கேசட்டில் வரும்போது அந்த மாதிரி. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நம்மளும் மாறிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய காலங்கள் வந்து பொன்னான காலங்கள். நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய நாட்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய மலரும் நினைவுகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கிள், உங்களால் மறக்க முடியாத சாங் அப்படின்னா எந்த சாங் சொல்வீங்க? அவர் எழுதின பாடல்கள் வந்து 100 இருக்கும். இருந்தால் கூட எனக்கு 2 வருகை பற்றி ஒரு எழுதின பாடல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனது கர்த்தரின் வருகையினால் சமீபமே சமீபமே மனதும் அவரை காணவே ஏங்குது ஏங்குது. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஒரு MBBS படித்த டாக்டர், அவர் தமிழ் பண்டிதரே கிடையாது. ஆனாலும் அவர் எழுதின வார்த்தைகள்லாம் எனக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் எப்படிலாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அது கேட்குற பாடல்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சமயத்தில் அவர் பாடுற பாடல் எல்லாமே இனிய ராகங்களாக இருக்கும். அதுக்கு சொன்னீங்கன்னா கேட்சி டியூன்னு சொல்லுவாங்க, பாட்டு கேட்டோன்னே பாடுற மாதிரி இருக்கும், கவர்ந்து இருக்கக்கூடியது. இந்த பாட்டில் வந்து கர்த்தரின் வருகையை பற்றி எழுதின பாட்டு. ஓகே, ஆக அந்த சமயத்திலே வருகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் அவர். அவர் வந்து
கடைசி காலம்னு சொல்லுவார் உங்களுக்கு. எப்பொழுதுமே கடைசி காலம் கத்திரி வர சமயமாக இருக்குது, தயார்படணும், அதுக்காக ஊழியம் செஞ்சார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ லைன்ஸ் அப்படியே, நீங்கள் மியூசிக் டைரக்டர், உங்களுடைய வாய்ஸில் நாங்கள் அப்படியே அந்த டியூனோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க. எனது கத்தரின் வருகை நாள் சமீபமே சமீபமே, மனதும் அவரை காணவே ஏங்குதே ஏங்குதே. எனது கத்தரின் வருகை நாள் சமீபமே சமீபமே, மனதும் அவரை காணவே ஏங்குதே ஏங்குதே. சூப்பர். ஆண்டவர்களுடைய பாடல்கள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம். நம்மளை மெய் மறந்து மெய் மறந்து பாடுறோம். ஆனால் பாடல் ரெண்டுவாக இருக்குது, ஒன்று வந்து சாதாரண இனிமையாக இருக்கும், இன்னொன்று நம்ம நெஞ்சத்தோடும். கண்டிப்பாக அந்த நெஞ்சத்தோடுற பாடல் தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. அதுதான் எப்பயுமே பாட்டில் வந்து பாடுறது இனிமைக்கு பாடலாம், ஆனால் அந்த அபிஷேகத்தோடு நெஞ்சை தொடும் பொழுது நமக்கும் ஆண்டவர்களில் ஒரு தொடர்பு தெரியும் நமக்கு. கண்டிப்பாக. ஓகே அங்கிள், இன்றைக்கி வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் மியூசிக் கிளாஸில் நிறைய டியூன்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க? அதுதான் பெரிய ஆண்டவர் கிருபையில் இது வரைக்கும் ஒரு 12,000 பேருக்கு நான் கீபோர்டு சொல்லிக் கொடுத்துருக்கேன். சோத்திரம். அதில் முக்கியமாக நிறைய பாஸ்டர் சில்ட்ரன் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊழியத்துக்கு அவங்க என்ன வாசிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொல்லி தரும்போது அவங்க ஆண்டரை பற்றி தெரிந்து கொள்ளணும் அவங்க. ஓகே, அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. நம்ம ஒரு மியூசிக் படிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டரை பற்றி நல்லா தெரிந்து கொள்ளணும். அடுத்தது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு தெரியணும் அவங்களுக்கு, டு க்ளோரிஃபை காட் ஒன்று. அடுத்தது மினிஸ்ட்ரி, ஊழிய பங்காக இருக்கணும். என்கிட்ட வர சில பேர்லாம் வரும்போதே நான் சினிமாவில் போய் வாசிக்கணும்னு வருவாங்க, நான் சேர்க்கவே மாட்டேன், அவங்க வேணாம்னு சொல்லிடுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து சர்ச்சில் வாசிக்கணும், ஊழியத்து வாசிக்கணும் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி சிலரை தான் நம்ம வேணும் அவங்களுக்கு. அது சிறுவர்களுக்கு இசை வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு ஊக்கப்படுத்துது. அவங்க நல்லா படிச்சிருவாங்க. இப்போ நிறைய சின்ன பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ வந்து எப்படி ஒரு 150 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைகள்லாம் வந்து ஆர்வத்தோடு வருவாங்க மியூசிக் படிச்சுட்டு. அது மட்டும் கிடையாது, படிக்கும்போது அவங்க நல்லா ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து மியூசிக் ட்ரெயின்ஸ் சில்ட்ரன், அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. மியூசிக் படிக்கிறவங்க வந்து ஒன்லி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஒபீடியன்ஸாக இருப்பாங்க, அதோட சர்ச்சுக்கு ஒழுங்காக போவாங்க, ஆண்டவர் பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மியூசிக் வந்து அவளை முழுமையாக மாற்றிடுது அவங்களுக்கு. அதை நான் பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மாடலாக இருப்பாங்க, தேவிய மாடல். அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மியூசிக் லெஜெண்டாக இருக்கீங்க, இப்போ வந்து வர்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். இப்போ மியூசிக்கில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே துவங்கியிருக்கு, புரட்சி. காரணம்னா எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக அக்யூஸ்டிக்னு சொல்லுவோம். இப்போ கிட்டார் எடுத்தாங்க, ஆர்டினரி கிட்டார்னுவோம். இப்போ வந்து பிக்கப்லாம் போட்டு எலக்ட்ரிக் கிட்டார் வந்துருச்சு. கீபோர்டில் வந்து அப்போலாம் கிடையவே கிடையாது. இப்போ கீபோர்டு வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா கீபோர்டு வந்துருச்சு. உதாரணமாக சாதாரண யமஹா எடுத்துட்டாலும் சரி, நல்ல நல்ல கீபோர்டெலாம் வருது. அதே மாதிரி உங்களுக்கு கார்க்னு சொல்லுவாங்க, ONW. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. அதே மாதிரி கர்மான் ஒரு போர்டு வந்திருக்கு, இன்னும் நிறையா எடிஷன்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் புது புது போர்டு வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஆக டிஜிட்டல் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், எதில் இப்போ முடியும்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒன்று ரொம்ப காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் 1,00,000 மேலே போயிடும் உங்களுக்கு. முந்தினா அப்படி இல்லை, உங்களுக்கு 10,000 நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கலாம். ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற வந்து எல்லாமே டெக்னிக் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. வாசிக்கிறதோட அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியணும் உங்களுக்கு, அதுதான் முக்கியம் உங்களுக்கு. அவங்க சாதாரண வாசியதோடு அதை ஆப்ரேட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுலாம் கற்றுக்கணும் ஒன்று. ஆனால் சில்ட்ரனுக்கு வந்து இப்போ நல்ல நாலேஜ் இருக்குது உங்களுக்கு. சின்ன பிள்ளை 6 வயசு இருந்தால் கூட ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. பார்க்குறீங்களே, நீங்கள் செல்ஃபோன் எடுத்து என்ன விளையாண்டுருப்பாங்க, என்ன அது மாதிரி ஐபேட் எடுத்து விளையாடுவாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். காரணம் நமக்கு வந்து அது வித்தியாசம், ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவோம் உங்களுக்கு. கண்டிப்பாக 6 வயசு சின்ன பிள்ளைங்க நல்லா டெக்னிக் போடுவாங்க, கீபோர்டு நல்லா வாசிப்பாங்க, அது எப்படி மாற்றுறதுன்னு தெரியும். ஆகவே ஆனால் இனி வரங்காலத்தில் உங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெரிய காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும், சீப்பாக வராது உங்களுக்கு. ஆனால் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னிக்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த பசங்க, குட்டி குட்டி பசங்க அந்த மியூசிக்கில் வர டெம்போவே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அவங்க கற்றுக்கிறாங்க உங்களுக்கு. காரணம் அவ்வளோ வசதி இருக்குது உங்களுக்கு மியூசிக்கில் வந்து. இப்போ ஒரே ஒரு கீபோர்டில் வச்சு ஒரு ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் உங்களுக்கு. ஆமாம், நம்ம சிரிக்கிற மாதிரி அதில் இருக்கும், லாஃப்டர் இருக்கும் உங்களுக்கு, கத்துற மாதிரி எல்லா அனிமல்ஸுடைய சத்தம் அதில் இருக்கும் உங்களுக்கு, நடக்கிற மாதிரி சத்தம் இருக்கும் உங்களுக்கு, லைட்னிங் தண்டர் எஃபெக்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு கீபோர்டு ஒரு ரெக்கார்டிங் முடிக்கலாம் உங்களுக்கு.
இப்போ டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி நல்லா எங்கே போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. தானியில் சொல்கிற மாதிரி அறிவு கடைசி காலத்தில் மிகுந்துடும் பாருங்க. இப்போ அந்த அதான் அடி கடைசி காலம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே கடைசி காலத்துக்கு அறிவு மிகுந்துருச்சு உங்களுக்கு. அது மாதிரி மியூசிக்கில் என்ன என்னென்ன வரும்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அங்கிள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க? நாங்கள் வந்து 5 வயதுலேருந்து எடுத்துக்கொள்கிறோம். 5 வயது மினிமம். ஏன்னா ரொம்ப போனால் 4 வயதுக்குள்ளே கற்றுக்கலாம் உங்களுக்கு. ஓகே. அது நம்ம வந்து 5 வயதுன்னு வைத்திருக்கோம் உங்களுக்கு. அந்த 5னால் 10 வயதுலேயே அவங்க ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆகிடலாம். 5 வயசு போதும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. நாங்கள் இந்த சங்கீத் ஸ்கூலில் எக்ஸாம்னு அனுப்புகிறோம். ட்ரினிட்டி காலேஜ் 8th grade வரைக்கும் போகிறாங்க. எல்லா எக்ஸாமுக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 8th grade வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. அங்கிள், அடுத்து உங்களுடைய அந்த டைமிங்ஸ், வேறு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுடைய சங்கீதத்தில் சொல்லித்தரோம்? சங்கீதத்தில் வந்து கிட்டார் சொல்லித்தரோம், வயலின் சொல்லித்தரோம், கீபோர்டு, பியானோ சொல்லித்தரோம், ட்ரம்ஸு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே அங்கிள், இவ்வளோ நேரமாக உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. உங்களை வச்சு இன்னொரு பாடல்கள் நாங்கள் பாட வைக்கணும்னு நான் யோசிச்சுட்ருக்கோம். நேயர்கள்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் அங்கிளை பேச வச்சுட்டே இருக்கீங்களே, அவங்களை பாட வைங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க ஒரு பாடல் உங்களுக்காக பாட போகிறாங்க. அங்கிள், பாட ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? நான் ரெடியாக இருக்கேன், அவங்க கேட்க ரெடியாக இருக்காங்க. கேளுங்க, அவங்க ரெடியாக தான் இருக்காங்க அங்கிள். ஓகே, ரெடியாக இருக்கீங்கல்ல, வாங்க.
என்னங்க நம்ம நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த சந்தோஷத்தோட நம்ம நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக்.